வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு யம்மியான வீட்லேயே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு லேயர் பிரியாணி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கோட ரெசிபியோட பேர் ஸ்மோக்கி லேயர் பிரியாணி. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து மாஸாக ப்ரிப்பேர் பண்ணும்போது, மாஸ் ஸ்கேலில் ப்ரிப்பேர் பண்ணும்போது, கல்யாண சமையல்களில் இல்லைன்னா வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பல்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது சில ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாகில் அப்படியே வந்துருங்க. அதை ஒரு ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இதை பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரை எப்படி நம்ம கொண்டாடுறது அப்படின்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த தம் கட்டுறது அதெல்லாம் வந்து இட்ஸ் ரியலி வெரி காம்ப்ளிகேட்டட் டு டூ ஒரு டொமஸ்டிக் கிச்சனில் பண்ணுறது அப்படிங்கிறது. பட் ஆனால் வில் ட்ரை ஆர் பெஸ்ட் டு ரெப்ளிகேட்டட். பட் இந்த ஃப்ளேவர்னால வந்து உங்களோட பிரியாணியோட லெவல் வந்து வேற மாதிரி இருக்கும், ஒரு வேற லெவலில் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ், தக்காளி, வெங்காயம், பிரிஞ்சி இலை, புதினா, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், மிக்சட் காய்கறிகள், சிவப்பு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, தயிர், லவங்கம், பட்டை. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுனா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைட்டாக லிட் உள்ள பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கோங்க. ஈவன் குக்கராக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. குக்கர்னால் அந்த மாதிரி ஒரு ஹெவி பாத்திரமும் அதுக்கு டைட்டான ஒரு லிட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை நல்லா ஹை பர்னரில் ஆன் பண்ணிடுறோம். ஆயில், ஓகே, இது கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மசாலா எல்லாம் வந்து இந்த ஆயில் வழியாக தான் வந்து உங்களுக்கு ரைஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் எல்லாத்துலேயும் போய் நல்லா கோட் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் நல்லா இது யூனிஃபார்மாக ஏற்றிருங்க. நான் நம்ம லேயரிங்கும் இந்த கடாயில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போது ஜீரகம், மிளகு, இப்போ இந்த பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அன்னாசி மொக்கு, கிராம்பு அண்ட் இந்த சினமன், இந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பூண்டு, ஓகே. இப்போ இதில் வந்து மெனி ஆஃப் தம் ஹேட் தி ஸ்பைசஸ் இல்லையா, இந்த ஹோல் ஸ்பைசஸ், இந்த கிராம்பு, அப்புறம் வந்து பட்டை, இதெல்லாம் ஐயோ கன்றாவியானது, இது வந்து வாயில் வந்து சிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லார் வீட்லேயும் இதே கம்ப்ளைண்ட்டு தாங்க வரும். பட் ஆனால் அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மருத்துவ குணத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த ஹெவியான பிரியாணியை, லெட் இட் பி வெஜ்ஜாக இருக்கலாம், நான்வெஜ்ஜாக இருக்கலாம், அந்த ஹெவி ஆன ஒரு உணவு, நியூட்ரிஷியஸ்லி ஹெவியான உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுது அது. இப்போது இந்த மாதிரி நல்ல ப்ரௌனாக இருக்கிற வெங்காயத்தை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு. இது பேர் பரிஸ்தா அப்படின்ட்டுன பேர். இதோட டேஸ்ட் வந்து 200% உங்களோட பிரியாணிக்கு தூக்கி கொடுக்கும் அது. அதே மாதிரி இந்த ஆயில், ஓகே, இதை கொஞ்சமாக தனியாக வச்சுருங்க. பேலன்ஸ் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி, நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நிறைய ஹர்ப்ஸ், தட் இஸ் ஹர்ப்ஸ்னால் இந்த நம்மளும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹர்ப்ஸ், கொத்தமல்லி, புதினா. ஓகே, காரத்துக்கு தகுந்தபடி. அதே மாதிரி இஞ்சியை நான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி, காரம் நிறைய வேணும்னா காரம் போட்டுக்கோங்க, இல்லை யூ லைக் மைல்டர்னாக்கா மைல்டராக போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா, தயிர், இப்படி கொஞ்சம் பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது தயிர் கொஞ்சோண்டு புளிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஃபார் த க்ரீமினஸ். இப்போ நான் இந்த தயிர் வந்து நான் வந்து கடையில் வாங்கினா பேக்கெட் தயிர் தான் வாங்கிட்டு செட் தயிராக இருக்கும் இல்லையா, மோல்டட் தயிர் மாதிரி அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நேரம் வீட்டில் இருக்க தயிர் வந்து கொஞ்சம் லூசிஷாக இருந்ததுன்னா அந்தளவு அந்த ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு அதில் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இந்த கடையில் விற்கிற தயிர் வந்து எடுத்திங்கன்னா நல்ல க்ரீமியாக, இதுக்குன்னு தனியாக நெய் அதெல்லாம் ஆட் பண்ணாதுக்கு, ஒன் குட் இன்க்ரீடியன்ட் விச் இஸ் ஹெல்தி ஆல்சோ, தட் இஸ் தயிர். ஆனால் நீங்கள் இந்த டப்பாவில் கிடைக்கிற தயிர் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி சாஃப்ட் பேக்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கலவை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. ரிமைனிங் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடுறோம். இதில் வந்து குடமிளகா மட்டும் நான் வேக வச்சு எடுக்கலை, குடமிளகா அப்படியே பச்சையாக தான் இருக்குது, பிகாஸ் எனக்கு அந்த ரோஸ்டட் குடமிளகா ஃப்ளேவர் பிடிக்கும். பாக்கியெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் பாயிலில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஒரு சின்னூண்டு பிளானிங்கில் உங்களால் காலையில் அவசரத்தில் கூட இது அழகாக நீங்கள் பண்ணிடலாம். அதை ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாலெலாம் சால்ட்டு சரியாக இருக்கா அப்படின்லாம் நீங்கள் செக்அப் பண்ணி பார்த்துருங்க. சரி, இப்போ இதை எப்படி லேயர் பண்ணணும் அப்படின்னு நான் காமிச்சிடுறேன். நம்ம இதில் இந்த இதே பவுலில் தான் நம்ம லேயரிங் பண்ண போகிறோம். பட் ஆனால் நம்ம கொஞ்சத்தை இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்ட் பார்ட்டாக நம்ம லேயரிங் பண்ண போகிறோம். ஓகே சரியா, இப்போது இதே பவுலில் இதை மாதிரி கொஞ்சோன்னு இந்த பரிஸ்தான்னு சொன்னேன் பாருங்க, பரிஸ்தா இதை வந்து இது மேலே அப்படியே போட்டுருங்க. அடுத்த லேயருக்கு கொஞ்சோண்டு மசாலா லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா ஆல்ரெடி நல்லா நிறைய தான் இருக்குது அதில். அடுத்த லேயர் நெக்ஸ்ட் லேயர் வந்து வெங்காயம், இந்த ரைஸ் வந்து அப்படியே மேலே அப்படியே தூவி போட்டுடலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கங்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, லைவ் கங்கு அப்படியே இறக்கிட்டு அவ்வளோதான். அண்ட் கொஞ்சம் நல்லா ஹையில் வச்சுருங்க. இப்போது நம்ம வீட்லேயே தம் கட்டுறதுக்கு வந்து ஒரு ஈஸியான டிப் ஒன்று சொல்கிறேன். ரெண்டு தோசை தவா எடுத்துக்கோங்க, ஒரு தோசை தவா வந்து இந்த ஃப்ளேம் மேலே டைரெக்டாக வச்சுக்கோங்க, அது மேலே உங்களோட வெயிட்டான குக்கர், குக்கரோட மூடி மேலே இன்னொரு தோசை தவா, அதை டைட்டாக அழுத்தி ஒரு அதோடய ஃப்ளேவர்ஸ் தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு வெயிட்டான சப்பாத்தி அந்த தேய்க்கிறோம் இல்லையா அந்த கல், அந்த கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு சூப்பரான தம் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகும். யூ வாண்ட் பிலீவ், ஏதாவது தம் பண்ணினா ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட் நம்ம சொல்கிறோம், பட் ஆனால் உண்மையிலேயே வந்து அப்படி பர்டிகுலராக இல்லாதவங்களுக்கு கூட ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் டெஃபினட்டாக அதுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணுங்க ஃப்ளேவரை. ஓகே, இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது ஜஸ்ட் யூ கேன் கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்கு இந்த மாதிரி மல்லி தூவிக்கலாம், இந்த பரிஸ்டாவே மேலே நம்ம தூவிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு பிரியாணிக்கு இது ரெண்டு தாங்க முக்கியமான விஷயங்கள், இந்த பரிஸ்டா ஒன்று, வெங்காயம், வெங்காயம் எண்ணெய், அண்ட் இந்த தம் கட்டுறது. இது பண்ணினீங்கன்னா எந்த ஒரு ரைஸுமே பிரியாணி அளவு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு வெஜ் பிரியாணி ரெசிபி நான் காமிச்சிருக்கேன். இதையே நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் பிரியாணி எப்படி நீங்கள் வந்து ஆன் அ டெய்லி பேசிஸ் லோ கேலரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வந்து யூஸ் லீன் மீட்ஸ், அதாவது லைக் சிக்கன் ஆர் ஃபிஷ் இந்த மாதிரி ரெட் மீட் காட்டிலையும் வந்து ஸோ உங்களோட சேச்சுரேட்டட் ஃபேட் இன்டேக் குறையும். ரெண்டாவது வந்து அதில் யூஸ் பண்ணுற ஃபேட்ஸ் இருக்குது இல்லையா, லைக் ஆயில் ஆர் நெய், இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. அதே மாதிரி
உங்களோட போர்ஷன் ஆஃப் பிரியாணியில் வந்து ரைஸ் கம்மியாகவும் நிறைய காய்கறியும் போட்டு ஸ்பைசஸ் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ அதனாலையும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லோ கேலரியாக அது வரும் அது. ஸோ யூ கேன் ட்ரை தீஸ் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ், மில்லட் இந்த மாதிரி போட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம்.